வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா? வீராபுரத்துல ஒரு துர்கையம்மன் கோவில் இருந்துச்சு. அந்த கோவிலுக்கு சக்திகள் ரொம்பவும் அதிகம். அந்த கோவில் இருக்கிற துர்கையம்மனோட சிலை ரொம்ப உக்ரமா தான் இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே துர்கையம்மனுக்கு பக்தர்களா இருந்தாங்க. எல்லாரும் கோவில் இருக்கிற சிலைய போட்டோவை எடுத்து அதை வீட்டுல வச்சுக்கிட்டு தினமும் அவங்க கும்பிட்டுகிட்டு இருப்பாங்க. அந்த ஊர் எல்லையில ஒரு கொடூரமான பேய் இருந்துச்சு. அந்த பேய் அந்த பக்கமா வரவங்க எல்லாரையுமே கொன்னு தின்னு பசி தீத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஊர்ல இருக்கிற யாரும் நல்லா இருக்க கூடாது, அவங்க சந்தோஷமா இருக்கவே விட மாட்டேன், உடம்பு முடியாம இருந்த என்ன சீ அப்படின்னு தள்ளி வச்சாங்க. யாரும் அந்த நேரத்துல வந்து எனக்கு எந்த உதவியுமே செஞ்சதில்ல. எங்க பக்கத்துல வந்தா என் வியாதி அவங்களுக்கு வந்துருமோ அப்படின்னு எல்லாரும் பயந்து ஒதுங்கினாங்க. கடைசியில நான் செத்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கு செய்ய கூட யாருமே வரல. அப்படியே என்னை தூக்கிட்டு வந்து ஊர் எல்லையில போட்டுட்டு போயிட்டாங்க. என் கஷ்டத்துக்கு காரணமான இவங்க யாரையும் நான் சும்மாவே விட போறதில்ல. அப்படி அந்த பேய் அந்த ஊர்ல இருக்கிற மரத்துல உட்காந்துகிட்டு வீராபுரம் ஜனங்க அந்த பக்கம் வரும்போது அவங்களுக்கு ஒன்னு அவங்க மேல பகைய தீத்துக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி நேரம் சாம்பையா அப்படிங்கிற ஒருத்த அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தான். இப்பெல்லாம் பட்டணத்துல வேலை ரொம்ப அதிகமா இருக்கு, வேலை அதிகமா வாங்குறாங்க ஆனா சம்பளம் கம்மியா தராங்க. இந்த மாசம் சம்பளம் வரட்டும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகாம ஊருக்குள்ளேயே ஏதாவது வேலை பார்த்துக்கணும் அப்படி சாம்பையா மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அந்த ஊரோட எல்லைக்கு வந்தான். அப்போ அவனுக்கு கொலுசு சத்தம் கேட்டுச்சு. இந்த நேரத்துல போய் இங்க சலங்க சத்தம் கேக்குது, இங்க யாரு இருப்பாங்க? எல்லாம் என் கற்பனையா தான் இருக்கும் அப்படி சாம்பையா இதையும் பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தான். இவன் அந்த நாலாவது தெருவுல வாழ்ற சாம்பையா தானே, இவனை எப்படி என் பக்கத்துல வர வைக்கணுங்கறத எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி அந்த பேய் இந்த தடவை மீன் குழம்பு வாசம் வர மாதிரி செஞ்சது. அட, எனக்கு ரொம்பவும் பிடிச்ச மீன் குழம்பு வாசனை, எனக்கு தெரிஞ்சு இங்கதான் யாரோ சமைக்கிறாங்க போல. அப்படி சாம்பையா அந்த மீன் வாசம் வர பக்கத்துல போனா. அப்படி அவன் கடைசியில அந்த ஆலமரத்துக்கிட்ட போனப்போ அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த பேய் அவன் முன்னாடி வந்து நின்னுச்சு. அந்த பேய பார்த்த உடனே சாம்பையா ரொம்பவும் பயந்து போயிட்டான், தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணான். ஆனா அந்த பேய் சாம்பையாவோட கழுத்தை பிடிச்சி அவனை ஒரு அடி மேல தூக்கி அவனுடைய கழுத்தை நசுக்கிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவனை கொண்டு தின்னு முடிங்கிடுச்சு. ஹ, வீணா போனவனுக்கு மீன் குழம்பு வேணுமாமா, இதே மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என் பக்கத்துல வர மாதிரி செஞ்சு அவங்க எல்லாரையும் கொண்டு நான் திங்க போறேன். அப்படி அந்த பேய் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் வர வைக்கிறதுக்காக பலவிதமான திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருந்துச்சு. இது எப்படி இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஊர்ல இருக்கிற ஜனங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போச்சு. அப்படி எண்ணிக்கை குறையறதுனால அந்த ஊரோட தலைவரான ருத்ரையா பஞ்சாயத்துக்கு எல்லாரையும் வர சொல்லி இப்படி பேசினாரு. ஜனங்க எல்லாரும் எங்க போறாங்கன்னே தெரியல, வேலைக்காக பட்டணத்துக்கு போறவங்க திரும்ப வரமாட்டேங்கிறாங்க, பக்கத்து ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறவங்களும் திரும்பி வரமாட்டேங்கிறாங்க. நான் எல்லா ஊருக்கும் ஆளுங்களை அனுப்பி தொலைஞ்சி போனவங்கள தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனா எந்த ஒரு தகவலும் கிடைக்கல அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாரு ருத்ரையா. அப்போ அந்த ஊரை சேர்ந்த வீரையா ருத்ரையா கிட்ட இப்படி சொன்னான். ஐயா, நானும் வெளியூர்ல போய் விசாரிச்சனங்க ஐயா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனவங்க அவங்க ஊருக்கு திரும்ப கிளம்பிட்டதா சொல்றாங்க, ஆனா யாரும் திரும்ப வரலங்க ஐயா. வீரையா பொண்டாட்டி என்ன சொல்லுச்சுன்னா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்குங்க ஐயா, எல்லாரும் ஊரை தாண்டி போறதுனால தானே யாரும் திரும்ப வர மாட்டேங்கிறாங்க, யாருக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல, அதனால ஒரு மாசம் நாம யாரும் ஊரை தாண்டி வெளியே போகாமயே இருக்கலாமே. இந்த யோசனை நல்லா தான் இருக்கு, இன்னையில இருந்து ஒரு மாசம் வரைக்கும் இந்த ஊரை விட்டு யாரும் வெளியில போகாதீங்க, ஒருவேளை நீங்க போனீங்கன்னா அது உங்க உயிருக்கே ஆபத்து அப்படி ஊர் தலைவர் சொன்னதுனால ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாமே ஊரை தாண்டி வெளியே போறதுக்கே பயந்துகிட்டு இருந்தாங்க. அதனால யாரும் அந்த பக்கம் போறவங்களும் இல்ல, யாரும் வேற ஊருக்கு போகாததுனால ஊர் எல்லையில இருக்கிற அந்த பேய்க்கு யாருமே கிடைக்கவும் இல்ல. அட, என்னாச்சு, ஊருக்காரங்க யாரும் எல்லைக்கு வரதே இல்ல? ஓஹோ, ஊரை தாண்டி போனா எல்லாரும் மாயமாயிடுறாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல. ஆனாலும் நான் இவங்களை யாரையும் விட்டு வைக்க மாட்டேன், ஊரை தாண்டி போலனா என்ன, நானே ஊருக்குள்ள போறேன், என் கண்ணுல படுறவங்கள கொன்னு தின்னுடுறேன்.
அப்படின்னு சொல்லி அந்த பேய் அந்த மரத்துல இருந்து இறங்கி ஊருக்குள்ள போய்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி கமலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கிணத்துல தண்ணி அரைச்சுக்கிட்டு இருந்தா. இந்த கமலா பார்க்கதான் அழகா இருப்பா, ஆனா மனசு கொஞ்சம் கூட நல்லாவே இருக்காது. ஒரு நாள் கூட எனக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டது கிடையாது. இவளை இப்ப நான் சும்மா விட போறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த பேய் பின்னாடி போய் கமலா தோல் மேல கை வச்சது. கமலா திரும்பி பார்த்தப்போ பயங்கரமா இருக்கிற அந்த பேய பார்த்து கமலா என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப சத்தமாவ கத்த ஆரம்பிச்சான். உடனே பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ வேக வேகமா வீட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தா. அவ நேர அவளுடைய வீட்டுக்குள்ளேயே போயிட்டான். அப்ப அவ பின்னாடியே வந்த பேய் அவளுடைய வீட்டுக்குள்ள போக முயற்சி பண்ணுச்சு. ஆனா என்னவோ தெரியல, அந்த வீட்டுக்குள்ள பேயால போக முடியல. அது போகணும் அப்படின்னு உள்ள அடி எடுத்து வைக்கும் போது அந்த வீட்டு வாசல்ல நெருப்பு வந்துகிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே கமலாவும் பாத்துக்கிட்டு இருந்தா. என்ன இருக்கு இந்த வீட்டுல, ஏன் என்னால இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கவே முடியல? எனக்கு தெரியாது, நீ என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லி கமலா அவளுடைய அறைக்குள்ள ஓடி போயிட்டா. பேய்க்கு என்ன நடக்குது அப்படின்னே புரியல. அந்த நேரம் வீரையா வீட்டுக்கு வெளியே உக்காந்துகிட்டு பீடி இழுத்துக்கிட்டு இருந்தான். அந்த பேய் வீரையாவையாவது கொண்டுடணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. அப்போ அந்த பேய் வீரையா முன்னாடி வந்து நின்னுச்சு. வீரையாவும் பேய பார்த்து பயந்து போய் அவனுடைய வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். அப்போ வீரையாவோட வீட்டுக்குள்ள போறதுக்கு அந்த பேய் முயற்சி பண்ணுச்சு. ஆனா அவனுடைய வீட்டுக்குள்ள கூட அந்த பேயால போக முடியல. கடைசியில எதுவும் பண்ண முடியாம அந்த பேய் அங்கிருந்து மறுபடியும் ஆலமரத்துக்கிட்டேயே போயிடுச்சு. என்ன நடக்குது, ஏன் என்னால யாரு வீட்டுக்குள்ளயும் போக முடியல? அப்படி அவங்க வீட்டுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு குழப்பத்துல இருந்துச்சு அந்த பேய். அடுத்த நாள் பஞ்சாயத்துல எல்லாருமே ஒன்னா சேர்ந்தாங்க. நேத்து ஒரு கொடூரமான பேய் என்ன கொல்ல பாத்துச்சு. நான் பயந்து போய் வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டேன். அந்த பேயும் வர பாத்துச்சு. ஆனா என்னாச்சு தெரியல, அந்த பேயால வீட்டுக்குள்ள வர முடியல. எனக்கும் இப்படிதாங்க ஆச்சு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த பேயால ஏன் வீட்டுக்குள்ள வர முடியல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாம எல்லாருமே அம்மனுடைய பக்தர்கள். கோவில்ல இருக்கிற சிலைய போலவே அந்த அம்மனுடைய படம் நம்ம எல்லார் வீட்டுக்குள்ளயும் இருக்கு. அதனால தான் அந்த பேயால வீட்டுக்குள்ள வர முடியல. அப்படின்னா அந்த பேயால வீட்டுக்குள்ள வர முடியாதுல்ல, அதனால நாம யாரும் வீட்டை விட்டு வெளியில வர வேண்டாம். அப்படி எல்லாரும் ராத்திரி நேரத்துல வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி அன்னைக்கு பகல் நேரமும் முடிஞ்சு இரவு நேரமும் வந்துச்சு. பேய் மறுபடியும் ஊருக்குள்ள வந்துருச்சு. என்னால வீட்டுக்குள்ள போக முடியல, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கூட எனக்கு தெரியல. அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் வெளியில வர வைக்கணும், அப்பதான் நான் அவங்கள கொண்டு திங்க முடியும். அப்படி அந்த பேய் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள வெளியில கூப்பிடணும் அப்படின்னு நினைச்சது. முதல்ல அந்த பேய் போனது வீரையோட வீட்டுக்கு. வீட்டுக்கு வெளியே நின்னுக்கிட்டு வீரையோட பொண்டாட்டி சுலோச்சனா குரல்ல அந்த பேய் பேசிச்சு. ஏங்க, நான் சுலோச்சனாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறது சுலோச்சனா இல்ல, நான் தான் உண்மையான சுலோச்சனா. கதவை தரங்க, சீக்கிரமா வெளியில வாங்க. வீட்டுல இருக்கிற சுலோச்சனா, இல்ல இல்ல, நான் தான் உண்மையான சுலோச்சனா. இது அந்த பேயோட வேலைங்க, தயவு செஞ்சு வெளியில போயிடாதீங்க. அப்படி அந்த பேய்க்கும் உண்மையான சுலோச்சனாவுக்கும் நடுவுல வீரையா குழப்பம் அடைஞ்சான். கடைசியில அவ தைரியம் பண்ணி வெளியில வந்தான். அவ்வளவுதான், அந்த பேய் வீரையோட கழுத்து பிடிச்சி நசுக்க ஆரம்பிச்சது. நான் தான் சொன்னல இது பேயோட வேலைன்னு. அம்மா துர்கம்மா, என்னம்மா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு இந்த பேய்கிட்ட இருந்து புருஷனை காப்பாத்துமா அப்படி சுலோச்சனா துர்கையம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தா. உடனே சுலோச்சனா துர்கையம்மனுடைய படத்தை எடுத்துக்கிட்டு போய் அந்த பேயோட தலையில வச்சா. அப்ப அந்த பேய் வீரையாவ விட்டுருச்சு. உடனே அந்த பேயும் துடிக்க ஆரம்பிச்சது. ஆனாலும் எப்படியோ முயற்சி பண்ணி சுலோச்சனாவோட கழுத்து பிடிக்கலாம் அப்படின்னு அந்த பேய் வந்துச்சு. ஆனா அதுக்குள்ள அங்க அம்மன் வந்துட்டாங்க. அம்மன் அவங்க கிட்ட இருக்கிற திரிசூலத்தை வச்சு அந்த பேய குத்துனாங்க. உடனே அந்த பேய் சத்தமா கத்திக்கிட்டு அங்கேயே அழிஞ்சு போச்சு. அந்த சத்தத்தை கேட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே வெளியில வந்தாங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நீங்க தான். உங்கள ஒருத்தங்களுக்கு கஷ்டம் வந்தப்போ நீங்க யாரும் அதை கவனிக்கல, அதனாலதான் அவ செத்து போய் பேயா மாறினா. இனிமே நீங்க எல்லாரும் உங்களுக்குள்ள யாருக்காவது பிரச்சனை வந்தா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தயவு செஞ்சு உதவி செஞ்சுக்கோங்க அப்படி துர்கையம்மன் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் சொன்னாங்க. எல்லாரும் சரின்னு சொன்னாங்க. துர்கையம்மன் விராபுரத்தை காப்பாத்தி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. அன்னையிலிருந்து ஊர்ஜனங்க எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க.
ரங்கையா அப்படிங்கிற ஒருத்தன் பானைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த பானைகளை வித்து வர பணத்துலதான் அவன் அவனுடைய வாழ்க்கைய கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் பொண்டாட்டியோட பேரு கௌரி. அவங்க ரெண்டு பேரும் துர்கையம்மனுடைய பக்தர்களா இருந்தாங்க. ரங்கையாவோட வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய பங்களா வீடு இருந்துச்சு. அந்த பங்களால சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்காரன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு பணம் இருக்குன்ற திமிர் ரொம்ப அதிகம். அதனால ஏழைகளை ரொம்பவே மட்டமா நினைப்பான். சுரேஷோட பொண்டாட்டி பேரு கவிதா. கவிதாவும் அவன மாதிரிதான். ஏழைகளை கண்டாலே அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா சுரேஷ் கவிதா ரெண்டு பேருமே துர்கையம்மனுடைய பக்தர்கள். வெயில் காலம் வரப்போகுது, நாம நிறைய கஷ்டப்பட வேண்டியதும் இருக்கும். இந்த நேரத்துலதான் நிறைய பானைகளும் விற்கும். பேசாமனு ஒண்ணு பண்றேங்க, வெயில் காலத்துல நானும் உங்க கூட சேர்ந்து வேலை செய்யறேன். அதிகமா பானை செய்ய முடியும். அதிகமா பானை செஞ்சோம்னா அது மூலமா நமக்கு கொஞ்சம் நிறைய பணமும் கிடைக்கும்ல. ஆமா, நீ சொல்றது உண்மைதான். ஆனா உன்னால முடியுமா? இது வெயில் காலங்கிறதால வெயிலும் அதிகமா இருக்கும், அனலும் அதிகமா இருக்கும். உன்னால என் கூட வேலை செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்யறேங்க. இந்த மூணு மாசம் கஷ்டப்பட்டா ஒன்னும் ஆயிடாது எனக்கு. நாம அதிகமா கஷ்டப்பட்டதானே அதிகமா நமக்கு வருமானமும் கிடைக்கும். எப்படியும் நமக்கு துணையா துர்கையம்மன் இருக்காங்க, அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. அப்படி ரங்கையாவும் கௌரியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சுரேஷ் கவிதா ரெண்டு பேரும் அவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெயில் காலம் வரப்போகுது, ஹாஸ்டல்ல இருக்கிற நம்ம பிள்ளைங்களை வர சொல்லிட்டு அவங்க கூட எங்கேயாவது வெளியில போலாம். ஆமாங்க, போலாம் போலாம். எனக்கும் கோவா, கொடைக்கானல் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போகணும் போல ஆசையா இருக்கு. இந்த மாதிரி வெயில் நேரத்துல தானே அந்த மாதிரி இடத்துல ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும். அப்ப உடனே பிள்ளைங்களுக்கு போன் பண்ணு, அவங்க ஹாஸ்டல்ல இருந்து ரெண்டு நாளா வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா நாம உடனே வெளியில போகலாம். அப்படி சுரேஷ் கவிதா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள ஊருக்குள்ள தண்டோரா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல துர்கையம்மனுடைய ஒரு கோவில் இருந்துச்சு. அந்த கோவில சேர்ந்த வீரையா அப்படிங்கிற ஒருத்தர் ஊர் எல்லாமே தப்படிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேக்குறதுக்காக ஊருக்காரங்க எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. இது மூலமா ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, நாளையில இருந்து ஊர்ல திருவிழா ஆரம்பிக்குது. அதனால நம்ம ஊரை சேர்ந்தவங்க, இந்த தண்டோராவை கேட்டவங்க யாரும் ஊரை விட்டு வெளியில போகக்கூடாது. அப்படியே புதுசா யாரும் ஊருக்குள்ள வரவும் கூடாது. திருவிழா ஒரு மாசம் வரைக்கும் நடக்கும். ஒரு மாசத்துக்கு ஊர் ஜனங்க எல்லாரும் பக்தியோட நம்ம அம்மனை கும்பிடணும். அப்படி வீரையா தண்டோரா போட்டுட்டு அங்கிருந்து போயிட்டான். அட, இப்பதான் இந்த தண்டோராவை போடணுமா? இந்த தண்டோராவை ரெண்டு நாள் கழிச்சு போட்டிருக்கலாம்ல. அப்ப நாம குடும்பத்தோட கோவால இருந்திருப்போம். உண்மைதாங்க, என்ன பண்றது சொல்லுங்க. சில நேரத்துல இப்படிதான். அப்படின்னா ஒரு மாசம் வரைக்கும் நாம இந்த ஊர்ல தான் இருக்கணும். அப்ப அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ரங்கையாவையும் அவனுடைய மனைவியான கௌரியையும் பார்த்தாங்க. ஒரு மாசம் வரைக்கும் அம்மனை பக்தியோட கும்பிடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக்கணும். ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். ஒரு மாசம் வரைக்கும் நாம ரொம்பவே பக்தியோட பூஜையே செய்யணும். இந்த ஊர்லதான் ஒரு வழக்கம் இருக்குல்ல, யாரு பக்தியோட ஒரு மாசம் வரைக்கும் பூஜை செய்யறாங்களோ மாசத்துல கடைசி நாள் ஏதாவது உருவத்துல அம்மன் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. இந்த தடவை அம்மன் நம்ம வீட்டுக்கு வர மாதிரி நாம பூஜை செய்யணுங்க. அப்படி ரங்கையா கௌரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்தத பக்கத்து வீட்டு மாடியில இருந்து சுரேஷ் கவிதா கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சுரேஷ் ரங்கையா கிட்ட இப்படி சொன்னான். என்னது, அம்மனு உங்க வீட்டுக்கு வர மாதிரி பூஜை பண்ணுவீங்களா? நீங்க என்ன பண்ணாலும் சரி, அம்மனு எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. அம்மன் என்ன சாதாரண பெண்ணா? அவங்க உங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்கன்னு ஆசைப்படாதீங்க. அப்படி இல்லைங்க ஐயா, அம்மனுக்கு ஏழைங்க பணக்காரங்கன்னு வித்தியாசம் கிடையாது. எல்லாருமே அம்மனுக்கு பிள்ளைங்க தான். யாரு உண்மையான பக்தியோட இருக்காங்களோ அவங்க வீடு தேடி அவங்க வருவாங்க. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். இந்த வருஷம் நாங்களும் நீங்களும் பூஜை பண்ணலாம். நீங்க உங்களுக்கு எப்படி வருமோ அப்படி பண்ணுங்க. நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்றோம். பாக்கலாம் யாரு வீட்டுக்கு அம்மன் வராங்கன்னு. அப்படி கவிதா ரங்கையோட குடும்பத்தோட போட்டி போட்டா. அப்படி அடுத்த நாள்ல இருந்து
ரங்கையோட குடும்பம் அப்படியே சுரேஷோட குடும்பம் ரெண்டு குடும்பமும் துர்கையம்மனுக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க. கௌரி, பெரிய ஆளுங்க கிட்ட நாம போட்டி போடல, ஆனா அவங்க அடம் பிடிச்சி போட்டி போடுறாங்க. இந்த போட்டியெல்லாம் நமக்கு வேணாம். நாம அம்மனை பக்தியோட கும்பிடணும். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அம்மனுக்கு பூஜை பண்ணலாம். ஆமாங்க, நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சுதான் நான் பிரசாதமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க போய் தயாராயிட்டு வந்து பூஜை அறைய கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க. அப்படி ரங்கையா பூஜை அறைய சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள கௌரி பிரசாதம் செஞ்சு கொண்டு வந்து வச்சா. அவங்க அவங்க வீட்டுல பூத்திருக்கிற பூக்களை கொண்டு வந்து அம்மனுக்கு அலங்காரம் செஞ்சாங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு பிரசாதம் செஞ்சு அத அம்மனுக்கு படைச்சாங்க. அப்படி ரங்கையா கௌரி ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மனுக்கு பூஜையும் செஞ்சு முடிச்சாங்க. அப்போ அவங்க வீட்டுக்குள்ள சுரேஷ் கவிதா ரெண்டு பேரும் வந்தாங்க. என்ன, உங்க பூஜை இன்னுமா முடியல? நாங்க காலையிலேயே எழுந்து பூஜையை முடிச்சிட்டோம். அட, பாத்தீங்களாங்க, இவங்க வீட்டுல அம்மனோட சிலை கூட இல்ல, இருக்கிறது வெறும் ஒரே ஒரு போட்டோ தான். அந்த போட்டோவுக்கும் ஒரே ஒரு பூ மட்டும்தான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, எங்க வீட்டுல அம்மன் சிலை இருக்கு. அந்த அம்மன் சிலைக்கு நாங்க புது பட்டு புடவை கட்டி விட்டுருக்கோம். மல்லிப்பூல மாலை செஞ்சும் போட்டிருக்கோம். வாங்க வந்து பாருங்க. அப்படி சுரேஷ் கவிதா ரங்கையா கௌரி ரெண்டு பேரையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. சுரேஷ் கவிதா ரெண்டு பேரும் அவங்க வீட்டை பூக்களாலேயே அலங்காரம் செஞ்சிருந்தாங்க. அப்படியே அம்மனுடைய சிலையும் பார்க்க ரொம்பவே பளபளன்னு இருந்துச்சு. நீங்க ஒரே ஒரு உணவை மட்டும்தான் செஞ்சு அம்மனுக்கு படைச்சீங்க, ஆனா எங்களை பாருங்க, அஞ்சு விதமான உணவை செஞ்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரி தினமும் நாங்க பூஜை பண்ணோம்னா அம்மன் எங்க வீட்டுக்கு தானே வருவாங்க. அப்படி சுரேஷ் கவிதா ரங்கையாவையும் கௌரியையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தினாங்க. பாவம் ரங்கையாவும் கௌரியும் இதுவும் பேச முடியாம அங்கிருந்து வெளியில வந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் பூஜை செய்யறத மட்டும் விடவே இல்ல. ரங்கையா கௌரி ரெண்டு பேருமே அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே அம்மனுக்கு பூஜை செஞ்சாங்க. ஆனா சுரேஷ் கவிதா ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்ப்பாட்டமா பூஜைகளை செஞ்சுகிட்டு இருந்தாங்க. இப்படியே ஒரு மாசமும் முடிஞ்சு போச்சு. மாசத்தோட கடைசி நாள் ரெண்டு குடும்பமும் அம்மனுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படி துர்கையம்மன் சாதாரண பெண்ணுடைய உருவத்துக்கு மாறி ரங்கையா அப்புறம் கௌரியோட வீட்டுக்கு போனாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கறீங்களா? அப்படி சாதாரண பெண்ணோட உருவத்துல இருக்கிற துர்கையம்மன் ரங்கையா கிட்டயும் கௌரி கிட்டயும் சாப்பாடு வேணும்னு கேட்டாங்க. ரங்கையாவுக்கும் கௌரிக்கும் தெரிஞ்சு போச்சு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது அம்மன் தான் அப்படின்னு. கௌரி பக்தியோட அம்மனுக்காக செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையுமே அம்மனுக்கு பரிமாறினா. அப்போ விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட சுரேஷ் கவிதா ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. சுரேஷ் அப்புறம் கவிதாவுக்கும் வந்திருக்கிறது அம்மன் தான் அப்படின்னு நல்லா தெரியும். அம்மா, நீங்க என்ன இந்த ஏழை வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இங்க ஃபேன் கூட கிடையாது, சுத்தமா காத்து வராது. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அப்படி சுரேஷ் கவிதா ரெண்டு பேருமே அம்மனை சாப்பிடுறாங்கன்னு கூட பாக்காம அவங்க கையை பிடிச்சு இழுக்க முயற்சி பண்ணாங்க. அம்மனுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. சாதாரண பெண்ணோட உருவத்துல இருக்கிற அம்மன் திடீர்னு துர்கை அம்மனுடைய உருவத்துக்கு மாறினாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிற இடத்துல இருக்க மாட்டேன். எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களும் இல்லாம தூய்மையான பக்தி இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருப்பேன். இந்த ஒரு மாசம் வரைக்கும் இந்த தம்பதிகள் உண்மையான பக்தியோட எனக்கு பூஜை பண்ணாங்க. ஆனா நீங்க போட்டி போட்டுக்கிட்டு பூஜையை செஞ்சீங்க. அதனாலதான் நான் இவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். இனிமேலாவது நீங்க உங்களுடைய திமிரை விட்டுடுங்க. அப்படி துர்கையம்மன் சொன்னதுனால சுரேஷ் கவிதா ரெண்டு பேருக்கும் அறிவு வந்துச்சு. உடனே அவங்க அம்மனுடைய காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டாங்க. அப்போ அம்மனும் அவங்க எல்லாரையும் மனசார வாழ்த்திட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க.